நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இப்போவே மூட்டை கட்டி தூக்கி போட வேண்டிய 7 விஷயங்களை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்பர் 1, எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறது. நீங்கள் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கருத்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னா, அந்த 100 பேருக்குமே நீங்கள் சொல்கிற கருத்துக்களை அவங்க ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் பேசுகிறதோ அல்லது நீங்கள் செயல்படுற அந்த விதமோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் பண்ணுற மாதிரி அல்லது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி எல்லோரும் பாராட்டுற மாதிரியே இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்காகவே பார்த்து பார்த்து செய்யக்கூடாது. அந்த ஒரு விஷயம் வந்து நடைபெற போகிறது கிடையாது. அந்த எண்ணத்தை வந்து தூக்கி போட்டுருங்க. 2வது விஷயம், ஃபியர் ஆஃப் சேஞ்ச், மாற்றத்திற்கான ஒரு பயம். இன்றைக்கி நிறையா பேர் வந்து அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு, லைஃப் ஸ்டைலில் ஏதாவது ஒரு சேஞ்சஸை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு வந்து பயப்படுறாங்க. சக்ஸஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு மாற்றம் தான், வெற்றிங்கிறதே வந்து முன்னேற்றத்திற்கான ஒரு மாற்றம் தான் வெற்றி. அப்போது நீங்கள் மாற்றத்துக்கு தயாராக இருக்கணும், ஒரு மாற்றத்தை வந்து அங்கீகரித்து பழகணும், ஏற்றுக்கணும், அதுக்கு வந்து பயப்படக்கூடாது. நான் வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன் ஆனால் இதனால் வேறு ஒரு விளைவு ஏற்பட போகுது, அப்போ என்னுடைய கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு நான் வந்து வெளியே போக வேண்டியது வருமே அப்படின்னு எல்லாம் மாற்றத்துக்கெல்லாம் பயப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நீங்கள் வந்து விரும்பினாலும் விரும்பாட்டையும் நீங்கள் மாறிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் உருவாக்குற அல்லது நீங்கள் எடுக்கிற அந்த தீர்மானத்துக்கு தகுந்த மாற்றமாக இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி தான். 3வது விஷயம், கடந்த காலத்தில் வாழ்கிறது. இன்றைக்கி நிறையா பேர் ஒன்று அவங்களுடைய கடந்த காலத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க, இல்லைனா எதிர்காலத்தை குறித்த ஒரு கற்பனையில் வந்து மூழ்கி இருக்கிறாங்க. 2 விஷயத்தை தவிர்த்துட்டு நிகழ்காலத்தில் வாழணும். முக்கியமானது என்னென்னா, உங்களுடைய கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அல்லது உங்களுக்கு நடந்த விஷயங்கள், சம்பவங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அது அப்படியே எதிர்காலத்துக்கு கடத்திட்டு போகணும் அப்படின்னு பார்க்காதீங்க, அதை அப்படியே கழட்டி விட்டுருங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போது நிகழ்காலத்தில் என்னென்ன விஷயங்கள் செயல் செஞ்சிட்ருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானித்து கொண்டிருக்கிறது, உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 4வது விஷயம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு பயப்படுறது. ஒரு 10 பேர் இருக்கிறாங்க ஒரு ரூமில், ஒரு இடத்துல, நான் வந்து வித்தியாசமாக இருக்கிறேன் அப்படின்னா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் எல்லார்த்த மாதிரியும் நானும் அவங்கள மாதிரி இருக்கணும், நானும் இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மேக்கப்பை போட்டுக்கிறதுக்கான முயற்சிகளை தவிர்த்துடுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தயக்கமோ அல்லது அதற்கான ஒரு பயமோ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காதீங்க. அடுத்த விஷயம், தகுதி இல்லாதவங்களுக்கு உங்களுடைய சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க, உங்களுடைய சந்தோஷத்தை வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, சில நேரத்தில் வந்து சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது, தியாகம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக கருதப்பட்டாலும், தகுதியே இல்லாத ஒரு நபருக்காக சில நேரத்தில் அந்த விஷயங்களை பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து கேள்வி. இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் தியாகம் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் ஓகே, ஆனால் அந்த தியாகத்துக்கு அந்த நபர் ஒரு 100% தகுதி உள்ளவர் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அடுத்த விஷயம், நான் வந்து போதுமானவனாக இல்லை, போதுமானவளாக இல்லை, எனக்கு வந்து ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதாகவோ அல்லது எனக்கு இது பத்தலை, எனக்கு வந்து படிப்போ இல்லை அறிவோ திறமையோ ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இல்லை, பத்தலை, எனக்கு வந்து அழகு இல்லை அப்படின்னு பார்க்குற அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பான்மையை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு உங்ககிட்ட இப்போது என்ன இருக்கோ அந்த விஷயம் போதுமானது. உலகம் சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் நிறையா பேர்த்துக்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கு, அதே சமயம் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் உலக புகழ் பெற்ற மாமனிதர்களாக மேதைகளாக இன்றைக்கும் திகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்கிட்ட அது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் வருத்தப்பட்டு கன்னத்தில் கை வச்சு உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான வெற்றியாளர்களை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு சரித்திரத்தில் எந்த ஒரு கதையுமே இருந்திருக்காது. ஸோ உங்களுடைய சரித்திரத்தை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் போதுமானவர் அப்படிங்கிறத முதல்ல நம்புங்க. கடைசி விஷயம்,
எனக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை, எனக்கு எந்த ஒரு பர்பஸும் இல்லை, இல்லை எனக்கு எந்த ஒரு நான் வந்து ஏன் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், என்னுடைய பர்பஸ் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கு தீனி போடுங்க. எனக்கு நோக்கமே இல்லை, எனக்கு பர்பஸே இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி போடுங்க. என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே பர்பஸ் இருக்குது. இந்த உலகத்தில் ரெண்டு வகையான நபர்கள் தான், எல்லாத்துக்கும் பர்பஸ் இருக்குது. அதை தெரிஞ்சவங்க ஒரு கேட்டகரி, தெரியாதவங்க இன்னொரு கேட்டகரி. நீங்கள் ரெண்டு கேட்டகரியில் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சிருந்தா ஓகே சூப்பர், நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடரலாம். தெரியல அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. நிறையா விஷயங்களை வந்து முயற்சி பண்ணுங்கள், சோதனைகள் பண்ணுங்கள், பரிசோதனைகள் பண்ணுங்கள், எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பர்பஸ் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களால் உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய சமுதாயத்துக்கு, உலகத்துக்கு உங்களுடைய பங்கீடு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் உங்களுக்கே வந்து புலப்படும். ஸோ இந்த ஏழு விஷயங்களை முதல்ல உங்களுடைய மனசில் இருந்து தூக்கி போடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்டில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளும் வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக வாழ்த்துக்கள்.